நார்மலாக தனுஷ் படம் நல்லா தான் இருக்கும். லாஸ்ட்டாக அசுரன்லாம் நல்ல படம் கொடுத்துருந்தார். இப்போ அந்த குட்டி படம் எடுத்தவர் தானே டேரக்டர். குட்டி படம் நல்லாயிருக்கும், மற்றபடி அவர் படம் எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். அது அவர் எப்படி தெரியல, ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க போல், அதனால் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். நான் மியூசிக் நல்லாயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் தனுஷ் அனிருத் வந்து எப்பயுமே நல்ல காம்பினேஷன் தான். சரி, இந்த படம் இந்த படத்துலேயும் மியூசிக் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். சிம்பு ரொம்ப நாளாக பண்ணாமல் இருக்கிறாரு, ஏதாவது புதுசாக பண்ணால் பரவாயில்ல, எவனா வந்து நடிச்சிட்ருக்கிறான். சிம்பு வந்து நடிச்சாருன்னா வந்து நல்லாயிருக்கும், அவருக்கு நல்ல வரவேற்பு இருக்குது, வந்தாருன்னா பரவாயில்லன்னு பார்க்குறோம். அவர் சிம்பு மேலே நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்கிறாங்க, தொடர்ந்து டேரக்டர்ஸ்லாம் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் சரியாக வரதில்லை, ஷூட்டிங் இதுக்கெலாம் வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் கைவிட்டே நிறைய படம் போயிருக்கு, நல்ல நல்ல சான்ஸ்லாம் போயிருக்கு, மற்றவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டாருன்னா கம்பல்சரி அவரும் நல்ல இடத்துக்கு வரலாம். சுசீந்தர் தெரில, எடுத்தால் தான் தெரியும். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஸ்க்ரீனில் பார்த்து, ரொம்ப நாள் ஸ்க்ரீனை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, ப்ளஸ் சிம்பு ஸ்க்ரீனில் பார்த்து வருஷ கணக்கில் ஆகுது, அதான் தான் தெரியும். ஸோ இப்போ வந்து சிம்பு வந்து எந்த மாதிரி படம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? அவரோட கம்பேக் மாநாடு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இவர் வினய் தாண்டி வருவாய் மாதிரி ஒரு சாஃப்ட் கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும். அரசியல்லாம் பேசலாம், அதெல்லாம் வேணாம். அரசியல் படம் தெரியல, அரசியல் படங்கிறது எல்லோரும் இப்போ சூர்யா மாவட்டம் மற்றவங்களாகட்டும் அரசியல் படம் தான் எடுக்கிறாங்க சைலண்டாக. பட் ஆனால் சிம்பு எப்படின்னு தெரில, சிம்பு டைரெக்டாக இப்போ சீமானன் அவர் கூட சேர்ந்து ஏதோ இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க, ஆனால் எந்தளவுக்கு அது வருதுன்னு தெரியல. அதாவது நான் அண்ணா அப்படின்னா ஒரு எனக்கு எம்ஜிஆர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க, அது தெரியல எந்தளவுக்குன்ட்டு. மாநாடு ஆனால் அரசியல் படம் மாதிரி தான் தெரியுது, வந்தால் தான் தெரியும் நம்ம முன்னாடி. ஆ, சுசீந்தர் நல்லா எடுப்பார், அது ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், நிறைய பேர் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிடுறேன். மேபி இருக்கலாம். இல்லை, அவ்வளோவெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, ஒரு மியூசிக்காக வேணால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப நாள் அப்புறம் அனிருத் கூட ஜாயின் பண்ணுறதால அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் கூட தேவையில்லைன்னு தோணுது ஆக்சுவலாக, ரொம்ப நல்ல படங்கள்லாம் பண்ணிகிட்டே வராரு லைனாக. இன்னும் அதுவும் அதுக்கு முன்னாடி கர்ணன் வேறு காத்துட்ருக்கு, அது பயங்கரமான சம்பவமாக இருக்கும் படம். அதுக்காக வெறித்தனமாக வெயிட் பண்ணும்போது இவரோட படங்கள் முன்னாடி படங்கள் எதுவுமே நல்லா இல்லை எனக்கு தெரிஞ்சு, அவரோட நடிப்பை வேஸ்ட் பண்ண படங்கள் அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எதுக்கு அவர் கொடுக்குறாருன்னு தெரில. அது வந்து ஃபேன்ஸ்க்கு நல்லா இருந்தால் ஓகே, பட் ஒரு வேளை இல்லைனா மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்கும்ல, அதனால் அது தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. மியூசிக்காக பார்க்கலாம் ப்ரோ. இல்லை, அதுவே ஒரு குழப்பமாக தான் இருக்குது, ஏன் அப்படி பண்ணுறாருன்னு தெரில. கரெக்டாக தான் ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணுறாரு, ஒரு பக்கம் பயங்கரமாக போயிட்டுருக்காரு. ஒரு வேளை வெற்றிமாறன் சார் கூட இருக்கிறதால அந்த படங்கள்லாம் நல்லா வந்துடுதா என்னன்னு தெரில. அவருக்கே தெரியும் இது நடித்தா செட் ஆகுமா வேணாமான்ட்டு. நம்ம ஒரு லெவலில் ஹை லெவலில் வந்துட்டு மறுபடியும் கீழே போகிற மாதிரி ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணுறதுலாம் அவர் தவிர்த்தா நல்லாயிருக்கும். அது பக்காவாக இருக்கும் ப்ரோ. மியூசிக்லாம் குறை இருக்காது இந்த படத்துலேயும், மியூசிக் குறை இருக்காது, செம்மையாக இருக்கும், எல்லா விதத்துலையும் சூப்பராக இருக்கும். பட் ஆனால் கதைப்படி அவரோட ஆக்டிங் அந்த இந்த கதையில் வேஸ்ட்டாக போகும் அப்படின்னு. அவர் தலை அவர் மஜா தலை எப்படி சொல்கிறது, அவரை பொறுத்த வரைக்கும் இடையில வராட்டியும் நடிப்பார், எனக்கு அந்த இது இருக்குது. அவர் ஃபேன் இல்லை தான், அவர் எனக்கு பிடிக்கும், பட் அவர் செம்ம கேரக்டரு பிடிக்கும், அது பிரச்சனை தெரியல. அது அவருக்குள்ள பர்சனல், யாருக்கும் அவர் நெகட்டிவாக பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவருக்கு எத்து தான். நான் தளபதி ஃபேன் தான் சொல்கிறேன், மஜா சிம்பு மஜா தான். அவர் வேறு லெவல் தெரியல, அவர் எப்படி சொல்கிறது, லவ்வில் வந்து கதை கொடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி படத்தை அவர் வேறு லெவல். ஆ, வல்லவன் அதில் தான் மஜா, அவர் அதுதான் எத்து நான் மஜா வல்லவன். அவர் வந்து மேக்ஸிமம் வல்லவன மாதிரி ஒன்றும் படம் ஏற்ற ஒன்றும் வேற லெவலில் இருக்கும், அவ்வளோதான் சொல்ல முடியும். அதான் சொல்றேன், வேற லெவல் தலை. அவர் வந்து எப்படி சொல்றது, அசுரனை அடைச்சினே எல்லாம் அசிட்டு போயிட்டாரு, அவர்லாம் வேற லெவல். இவருக்கு என்ன பண்றது, இவர் வந்து அந்த லவ் இவருக்கு செட் ஆகல, இவர் வந்து கதை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் பாதி பேர் நெகட்டிவ் நிறைய பேர் இருக்காங்க, அதனால இவர் உள்ள அடையில. தனுஷ் வந்து வேற லெவல், அவரை 3 படத்துலேயே அசிட்டு போயிட்டாரு, அவருக்கு தலை, அவர் வேற லெவல். இவர் அதான் தெரியல, லவ் தான் தெரியல, அவருக்கு லவ் இதில் தான், மற்ற சீன்லாம் ஒரு வேலையாக அது வல்லவன மாதிரி அம்மாவில் அச்சு தூக்குனால அவ்வளோதான். அதேமாரி படம் வந்தால் வேண்டாம், வேறு லெவலில் இருக்கும். ஓகே.